அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீஜித் நம் நாட்டில் உள்ள கோவில்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு தனி சிறப்பும் அதிசயங்களும் இருக்கும் அந்த வகையில் சென்னிமலை முருகன் கோவிலில் நடக்கும் அதிசயத்தை பற்றித்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம் சென்னிமலை என்பது ஈரோடு மாவட்டத்தில் உள்ளது சென்னியாண்டவர் கோயிலில் அஹ் கோவில் எனப்படும் சுப்பிரமணிய சுவாமி கோவில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட இந்த கோவில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது அடி உயரத்தில் பசுமை மிக்க மரங்களாலும் மூலிகை குணம் கொண்ட செடிகளாலும் சூழப்பட்ட அழகிய வனப்பகுதியை கொண்டு அமைந்துள்ளது இத்தல இறைவனை தண்டாயுதபாணி என்றும் அழைப்பார்கள் இங்கு இறைவன் அக்னிமூர்த்தியாக அதாவது இரண்டு தலைகளை கொண்ட முருகப்பெருமானாகவும் காட்சியளிக்கிறார் இந்த ஆலயம் கந்த சஷ்டி கவச பாடலில் மிகவும் முக்கியமாக இடம் இடம்பெற்ற ஒரு ஆலயம் அது மட்டுமல்ல பாடல் அரங்கேற்றம் செய்யப்பட்ட தலமும் இதுவே ஆகும் வள்ளி தெய்வானை இருவரும் முருகப்பெருமானை திருமணம் செய்வதற்காக அமிர்தவல்லி சுந்தரவல்லி என்ற பெயரில் தவம் செய்த சிறப்பு மிக்க தான் இந்த சென்னிமலை முருகன் கோவில் இங்கு முருகப்பெருமானுக்கு பால் தயிர் கொண்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது அபிஷேகம் செய்யப்படும் தயிர் ஒளிப்பதில்லை என்பதே இந்த ஆலயத்தின் மிகவும் அதிசய நிகழ்வு மேலும் ஒரு அதிசயம் இந்த ஆலயத்தில் உள்ளது இந்த முதல் அதிசயம் நீங்கள் கேட்டு கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் இரண்டாவது அதிசயம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பில்லை இங்கிருக்கும் மாமாங்க தீர்த்தத்தை பற்றி தான் சொல்கிறேன் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வறட்சியான கோடை காலத்திற்கும் காலத்திலும் மழையே இல்லாத போதும் கூட மலை கோவிலுக்கு தென்புறம் அமைந்துள்ள தீர்த்த விநாயகர் முன்பு திடீரென பொங்கி வழிந்தோடும் மாமாங்க தீர்த்தமானது இன்றும் அதிசயம் நிறைந்த தெய்வீக சிறப்பு மிக்கதாக அமைந்துள்ளது எந்த ஒரு கோடை காலத்திலும் இந்த ஆலயத்தில் இந்த தீர்த்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் நம்புகிறேன் இந்த தகவலால் உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஒரு துளி அதிகப்படுத்தி இருக்கும் என நான் நம்புகிறேன் இந்த தகவல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பெற கீழே இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க 三地。